எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட். எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எபிசோட். பூவிழி வாசலிலே சுஜிதா. என்னோட கரியரில் ஒரு பெஞ்ச் மார்க் மூவினா பூவிழி வாசலிலே தாங்க. எங்கே போனாலும் பூவிழி வாசலிலே குழந்தைன்னு தான் எப்பவும் சொல்லுவாங்க. ஆமாங்க, சத்யராஜ் சார் பற்றி தான் பேச போகிறேன். இந்த யூடியூப் சேனல் சத்யராஜ் சார் பார்த்து அவருடைய விஷஸை எனக்கு ஒரு வீடியோ மூலமாக அனுப்பிச்சார். அந்த வீடியோவை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? வணக்கம். சுஜிதா கதை கேளு கதை கேளுன்னு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க யூடியூப்பில். ரொம்ப சிறப்பான விஷயம். எனக்கு கொஞ்சம் பழைய நினைவுகள் ஞாபகம் வருது. பூவழி வாசல் படத்தில் சுஜிதா குழந்தை நட்சத்திரமாக இருந்தப்போ அவங்களுக்கு நான் கதை சொன்னேன். என்னோட ஃப்ளாஷ்பேக் அவங்க கிட்ட சொல்வேன். இப்போ அவங்க குழந்தைக்கு கதை சொல்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்கு கதை சொல்கிறது வந்து ஒரு சுகமான அனுபவம். இது கதை கேட்குற குழந்தையோட கதை சொல்கிற நம்மளுக்கு ஒரு அனுபவம். என்னென்னா, ஒரு விஷயத்தை பெரியவங்ககிட்ட சொல்கிறது வேறு மாதிரி சொல்லுவோம், குழந்தைகிட்ட சொல்லும்போது நடிகர்களாக இல்லாமல் வேறு தொழில் இருந்தாலும் கூட நம்மளை அறியாமல் நடிகர்களாக மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனோட கதை சொல்லுவோம். அப்போ தான் குழந்தை ரசித்து கேட்கும். அப்புறம் எப்படி சுற்றி வளைச்சி பார்த்தாலும் குழந்தைகளுக்கு சொல்கிற கதையில் ஒரு நீதி போதனை, ஒரு மாரல் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா அப்போ தான் அந்த கதை வந்து குழந்தைகள்னால் ரசிக்க முடியும். அப்புறம் அந்த கதை சொல்லல அந்த குழந்தைங்க நடுவில் கேட்குற கேள்வி நம்மளை யோசிக்க வச்சு நம்மளை வந்து இன்னும் புத்திசாலியாக்கி இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஞானிகளாக மாற்றும் அளவுக்கு அவங்க சில கேள்விகளை கேட்பாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயம், பயனுள்ள விஷயமாகவும் அது அமையும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் தலம் எம்ஜிஆர் படங்களில் குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி நிறைய பாடல் காட்சிகள் அமைஞ்சிருக்கும். அதில் அவர் அழகாக அற்புதமாக நடிப்பார். அந்த குழந்தைகள்கிட்ட நடிக்கிறதுக்குன்னு ஒரு நடிப்பை அவர் வச்சுருக்காரு. அது மாதிரி இது ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயம். நான் முதல் கதையை கேட்டேன், சுஜிதா அவங்க குழந்தைகிட்ட சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதாவது ஒரு ஜோக்கும் கூட திரும்ப திரும்ப சொல்லல, போர் அடிச்சிடும். அப்படி இருக்கையில் போராக இருக்கிற ஒரு நிகழ்வு மாறும் இல்லையா, அதுவும் மாறும் இல்லையா. அது இந்த இப்போ இருக்கிற அந்த கொரோனா காலத்தில் வந்து அது கரெக்டாக செட் ஆகி வருது. நல்ல முயற்சி. சுஜிதாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குழந்தைங்களை நடிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் 3 வயசு குழந்தை. என் கூட சத்யராஜனுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நிஜமாக எனக்கு எவ்வளோ கதையெல்லாம் சொல்லி கொடுத்து விளையாட்டுத்தனமாக இருந்திருந்தா அந்த படம் முழுக்க என்னால் அவ்வளோ அழகாக நடிக்க முடிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஃபாசில் அங்கிள்க்கும் சத்யராஜ் அங்கிள்க்கும் இந்த வீடியோ போட்டதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பெரிய தேங்க்ஸ் இப்போ இந்த சேனல் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். ஹாய் குட்டீஸ், சத்யராஜ் அங்கிளோட வீடியோ போடணும்னு அவசரத்தில் நான் உங்களை மறந்துட்டேன். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். 2 குரங்கு, டிங்கு பிங்கு. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் எப்பா பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாமா. ஒரு நாள் என்னாச்சு, இவங்களுக்கு ஒரு பண்ணு கிடைச்சிது. உடனே மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நான் தான் இந்த பண்ணை ஃபர்ஸ்ட் பார்த்தேன், அது எனக்கு தான். அப்போ உடனே பிங்கு வந்து, இல்ல நான் தான் அதை எடுத்தேன், அதனால எனக்கு தான் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாமா பண்ணை சாப்பிடாம. இத தூரத்துல இருந்து ஒரு நரி பார்த்துச்சு. அந்த நரி என்ன பிளான் பண்ணிச்சு தெரியுமா, இவங்க சண்டை போடுறாங்க, எப்படியாவது அந்த பண்ணு நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு மெதுவாக கிட்ட போய் ஒன்றும் தெரியாத மாதிரி, என்ன 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 சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை, டிங்கு பிங்கு அப்படின்னு நரி கேட்டுச்சாமா. உடனே குரங்குங்க இந்த பிரச்சனையை சொல்லி திருப்பியும் சண்டை போட்டுச்சாமா. உடனே இந்த நரி என்ன பண்ணிச்சு தெரியுமா, கிளவரா, ஓகே ஓகே உங்களுடைய பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன், பண்ணை கொடுங்க அப்படின்னு பண்ணை வாங்கிட்டு, இதை நான் உங்க ரெண்டு பேருக்குமே ஷேர் பண்ணி கொடுக்குறேன், ரெண்டு பேருமே சாப்பிடுங்க அப்படின்னு. டிங்கும் பிங்கும், இது நல்ல ஐடியா, சரி கொடுங்க அப்படின்னு இந்த நரி என்ன பண்ணிச்சு, அதை ஷேர் பண்ணிச்சு. ஷேர் பண்ணிட்டு கொடுக்க போற மாதிரி போயிட்டு, ஐயோ இந்த பாதி கொஞ்சம் அதிகமா இருக்கு, இது கொஞ்சம் கம்மியா இருக்கே
குஞ்சருங்க நான் அதை ஈக்குவல் பண்றேன் அப்படின்னு இதை சாப்பிடுச்சு. அஜியோ இப்ப இது அதிகமா இருக்கு என்ன புரியுது? நாம சண்டை போட்டா இந்த மாதிரிதான் ஆகும். முதலையே அவங்க அழகா ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்கலாம்ல, இந்த கிளவரான நரி உள்ள நுழைஞ்சிருக்காதுல்ல. அதனால நாம இனிமே ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போடக்கூடாது. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நீங்க விளையாடும் போது நோ ஃபைட்டிங்ஸ். ஓகே ஓகே. சோ அடுத்த கதையோட கதை கேளு கதை கேளு எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய். எங்க தன்வின்? இங்கதாமா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.